Hi friends, welcome to my channel Bali Kabalida Thalaivarda. Friends, this story on T. Natarajan, the famous cricketer from Chinnapampatti near Salem. Well, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நட்ராஜன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிரிஸ்பேன் டெஸ்ட்டில் வந்து டெபு பண்ணி 3 விக்கெட் எடுத்து ஃபேமஸ் ஆகிருக்காரு. அதுக்கு முந்தைய நல்லா ஹஸ் பீன் பிளேயிங் இன் ஐபிஎல், டிஎன்பிஎல் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஆல்சோ. ஸோ 3 ஃபார்மேட்லேயும் விளையாடி நல்லா வந்து வெற்றி பெற்று இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை வந்து சேலத்தில் அவர் ஊருக்கு போனபோது ஊர்வலமாக கொண்டு போய் வீட்டில் விட்டு கொண்டு போய் விட்டாங்க. ஸோ ரொம்ப பாராட்டத்தக்க அவருடைய முயற்சி ப்ளஸ் அவருடைய கிரிக்கெட்டிங் கெரியர். பட்டு என்னை பொறுத்தவரை வந்து நான் ஒரு ரஜினி ரசிகராக நான் வந்து இதை பார்க்குறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவர் சொல்லியிருப்பார், உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான கட்டத்தில் யார் வந்து உதவுறாங்களோ அவங்க வந்து உங்கள் ஜாதியாக இருக்க மாட்டாங்க. தே ஒன்ட் பி ஃப்ரம் யுவர் காஸ்ட், தே பி ஃப்ரம் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் காஸ்ட். அப்படி தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து இவங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2017 நினைக்கிறேன், வீரேந்திர சேவாக் அவர் தான் வந்து பஞ்சாப் ஐபிஎல் அணிக்கு வந்து ஆலோசகராக இருந்தார் நினைக்கிறேன். அவர் தான் வந்து அப்போது ஐ திங்க் 2 crores or 3 crores கொடுத்து நட்ராஜனை வந்து வாங்கினார். அப்போது நான் சொல் 2017 அவருடைய யாக்கர் போடுற திறமையெல்லாம் பார்த்து அவர் செலக்ட் பண்ணி அங்கே போனார். ஸோ ஒரே ஒரு இது ஐபிஎல் கான்ட்ராக்டில் வந்து அவர் வீட்டில் இருக்கிற வறுமை வந்து ஒழிஞ்சுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் சொல்லியிருப்பார், அவர் வேறு இஸ் ஒன் அமாங்ஸ்ட் 5 siblings, 3 sisters, 1 brother. ஸோ அந்த கான்ட்ராக்ட் கொடுத்து வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வீட்டில் வறுமை ஒழிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இப்ளே தன் மூவ் டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அப்புறமா வந்து இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே வந்து இடம் பெற்று விட்டார். ஸோ ஒரு பெரிய ஒரு சாதனை. ஸோ நம்ம ரஜினி சொல்கிறது வந்து எப்போவுமே நடக்கிறது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரூஷியலாக உதவினது வந்து வீரேந்திர சேவாக். அவர் வந்து தமிழர் கிடையாது அவருக்கு. இப்போ சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து இட் இஸ் ஓன்டு பை சன் டிவி, அவங்க ஒன்றா வச்சு கொண்டாடிக்கலாமே ஒழிய ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவரை வந்து முக்கியமான கட்டத்தில் ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா வீரேந்தர் சேவாக் தான். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம், நட்ராஜன் வந்து இப்போ தான் வந்து டெஸ்ட் கிரியர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நட்ராஜன் என்னோட ஆலோசனை என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, யூ ஷுட் நாட் கிவ் இன் இன்டர்வியூஸ் டு த ப்ரெஸ். கேட்குற கேள்வியாகவே வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர் வந்து, டு யூ திங்க் தட் தமிழ்நாடு டீமில் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் வந்து இது பண்ணுறாங்களா, அதிகம் செலுத்துகிறாங்களா, ஆர் தே டாமினேட்டிங்? ஸோ எதுக்கு எதுக்கிட்ட வராங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லங்கமான கேள்வி. இப்போ தான் வந்து அவர் டீமுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு, கொஞ்சம் நல்லா ஆடிக்கிட்டுருக்காரு. ஸோ இப்போவே வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கேப்டன்சி ஆஃப் கோஹ்லி அண்ட் ராணே? இப்போ தான் ஒரு டெஸ்ட் தான் ஆடி இருக்காரு அவர். அதுக்குள்ளேயே வந்து அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு அவரை வந்து வம்பில் மாட்டி விடுற மாதிரி பண்ணுறது தான் நம்மளோட ப்ரெஸ்ஸுக்கு வேலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இப்போ தான் போலிங் போட ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ இம்மா யாருடைய சாதனை நீங்கள் வந்து முறியடிக்க போகிறீங்க அப்படின்னு அடுத்த ஒரு பைத்தியகத்தனமான கேள்வி. இப்போ தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு அவர், இன்னும் நிறையா போலிங்லாம் போட வேண்டியிருக்கு அவருக்கு. இப்போவே போய் அவரை வந்து இது மாதிரி வில்லங்கமான கேள்வியெலாம் கேட்டு அவரை வந்து மாட்டி ஓடுறதுங்கிறது என்ன ஒரு பைத்தியகத்தனமான ஒரு விஷயம். அதே மாதிரி கேப்டன்சி வந்து என்ன தெரியும் அவருக்கு? அதை ஹவு கேன் ஹி கம்பேர் ஹிம்செல்ஃப், கம்பேர் த 2 captains? கேப்டன் தான் வந்து அவருக்கு வந்து வாழ்வை கொடுத்துருக்காரு ரஹனே. ஸோ அந்த மாதிரி ஒரு அவரை வந்து மாட்டி ஓடுறதுல இருக்காங்க வந்து ப்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை வந்து நம்ம நட்ராஜனுக்கு வந்து நம்ம தாழ்மையான ஆலோசனை என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து அவர் இன்டர்வியூ கொடுக்குறதெல்லாம் விட்டுட்டு ஈ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் இஸ் போலிங் கெரியர். போலிங் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேம் போலர் வந்து வெரி ரேர் ப்ரீட் இன் இந்தியா. பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட் ஹேம் போலர்ஸ் தான் பெரும்பாலான பேர். லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ஆஃப்டர் ஜஹீர் கான் வந்து நிறைய பேர் இன்னும் வரல தமிழ்நாடு இது இந்தியாவிலே இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே. ஸோ ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து ஆல்வேஸ் வில் பி அ குட் அன்செட்டிலிங் ப்ரொபொசிஷன் டு தி ஆப்போசிட் டீம். அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு பிகினிங் தான் அது. ஸோ இன்னும் நிறையா பண்ண ஆல்ரெடி இஸ் நியரிங் 30. ஸோ இன்னும் நிறையா வந்து ப்ராப்ளி மே ப்ளே வந்து 10 இயர்ஸ் மேக்ஸிமம் விளையாடலாம் ஆஸ் அ போலர். அப்படின்னும் போது அவர் சும்மா இன்டர்வியூலாம் கேட்டு கேள்வி கேட்டு அவரை வந்து இது பண்ணி
அவரை தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டி ஓட்டுறதுங்கிறது தான் பிரஸ்டர் வந்து குறியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து அவர் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்காமல் போலிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோள். ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் விஷஸ் நடராஜன் அவர்களே, மேலும் மேலும் உங்களுடைய கெரியர் க்ரோ ஆகிறதுக்கும் நிறையா விக்கெட்லாம் எடுத்து நாட்டுக்கு பெருமை சேர்க்கறது நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.